ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வேதியியல் பாடம் அதாவது அலகு 7 லிருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்தில் இதுவரைக்கும் கேட்ட பப்ளிக் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின்ஸ், தென் பிடிஏ கொஸ்டின்ஸ், தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட கலெக்ஷனாக இருக்குது. இந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், வேறு எதையும் படிக்கணும் அவசியம் இல்லை. இது அவ்வளவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி முதல் 6 பாடத்துக்கு நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒப்பு அணு நிறைய வரையறை. இந்த கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்ததாக இந்த அணுக்கட்டியன் பார்த்தீங்களா, எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? 5 தடவை பப்ளிக்கில் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக இந்த 3 51, 52, 53 அவகொற்றா விதி, துரு, இரும்பு துருப்பிடித்ததற்கான காரணங்கள், இந்த 3 கேள்வியிலிருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு கட்டாயமாக கேட்காங்க. சம்சை பொறுத்தளவுக்கு கிராம் மூலக்கூறு நிறைய கணக்கிடுங்க. இந்த மாடல் இருக்கக்கூடிய கணக்கை கண்டிப்பாக என்ன செய்வோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததா உங்களுக்கு குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன, ஏன்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா இந்த மீள்வினை மீளாவினை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது இந்த பாருங்க, 61, 62, 63, 64 இந்த 4 கேள்வி படிச்சிங்க அப்படின்னா இந்த 4 கேள்வி வந்து எக்ஸாமுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். ஸோ இந்த 4 கொஸ்டினை கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், எல்லாருமே படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸை படித்தாலே போதும், வேறு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நான் படிக்கணும் கூட அவசியம் இல்லை. இதில் உள்ள கொஸ்டின்ஸை தரவாக படித்தா கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ண வேண்டிய கேள்வியை அட்டன் பண்ணிடலாம். தென் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஒரு கம்பல்சரி சம்ஸ் ஒன்று உண்டு. சரிங்களா? அதில் நம்ம இதில் கொடுத்துருக்கிற சம்சை நல்லா இந்த மாடல் கணக்குகளை ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா தரவாக தெளிவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. சரிங்களா? பொதுவாகவே கம்பல்சரி சம் எந்த பாடத்துலேருந்து அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னா 7வது பாடமோ, அடுத்ததாக அந்த பிஹெச் மதிப்பு பிஓஹெச் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுலேருந்து சம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். தென் தெவிட்டிய கரைசல், தெவிட்டா கரைசல், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. எல்லா சம்சையும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னா கூட நம்ம இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கணக்கீடுகளை மட்டுமாச்சும் நீங்கள் தரவா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடுத்ததான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படிக வரிசை சேர்மம் கரும்பு சாற்றிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, இந்த 2 கேள்வியும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 படிக்காமல் எக்ஸாம் காலுக்குள்ளேயே நம்ம நினச்சிக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது. ஸோ தரவாக படிச்சிருக்கேன்.